பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டோருக்கு மெரிவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் இரண்டாவது வடிவமாக கருதப்படுற லிங்கோத்பவ வடிவத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மூணாவது பதிவில் சிறப்புடைய லிங்கோத்பவ சிற்பங்களை பற்றி வந்து நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். லிங்கோத்பவருடைய திருவுருவங்களை பெரிய சிவாலயங்களையும் கருவறைக்கு பின்னாடி இருக்கிற தேவ கோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். லிங்க திருமேனியில் நின்ற நிலையிலும் சிவபெருமானையும், மேலே அன்ன உருவத்தில் பிரம்மனையும், கீழே பன்றி உருவத்தில் திருமாலையும் சிற்பக்கலை படைப்பாக உருவாக்கி இருக்காங்க. ஜோதி வடிவினான சிவன் தோன்றியதை அடுத்தே இந்திய பெருநாட்டில் 12 தலங்களும் 12 ஜோதிலிங்கங்களும் அமைந்து வழிபாட்டில் உள்ளன அப்படின்னு சமய வரலாறு நமக்கு சொல்லுது. பல சிவஸ்தலங்களில் சிறப்பான லிங்கோத்பவர் சிற்பங்கள் எல்லாம் காணப்படும். அவைகளில் மிக சிறப்பான லிங்கோத்பவர் சிற்பங்களை ஒரு சிலதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல பார்க்கறது கருணாட்டங்குடியில் இருக்கிற விசிஷ்டவர் கோயில். இந்த கோயிலில் இருக்கிற லிங்கோத்பவர் சிற்பத்தில் திருமாலும் பிரம்மனும் இடுப்பில் கையை வச்சு கொண்டு ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்த வண்ணமாகவும், தத்தமது பராக்கிரமத்தை காட்டுவது போன்ற பாவனையில் தோற்றம் அளிக்கிறாங்க. பானத்தின் மேலே பூச்சரமும் கீழே வராகமும் இருக்கு. இதே போன்ற சிற்பத்தை காண்பது ரொம்ப அரிதான விஷயம். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது வந்து திருவேள்விக்குடி. மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற குத்தாலம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் திருவேள்விக்குடி ஆலயத்தில் மேற்கு கோட்டத்தில் விளங்குகிற லிங்கோத்பவ மூர்த்தியுடைய ரெண்டு பக்கத்துலேயும் இடபத்துடன் கூடிய மங்கையூர் பாகர் மாலோர்கூரன் சிற்பங்கள் காணப்படுறத நம்ம வந்து பார்க்கலாம். மூணாவதாக நம்ம பார்க்குறது கார்கோடகேசுவரம். காமரவல்லி கார்கோடகேசுவரம் ஆலயத்தில் விளங்குகிற சிற்பங்கள் எல்லாமே வந்து முற்கால சோழர்களுடைய கலை செல்வங்களாக விளங்குது. குறிப்பாக லிங்கோத்பவர், நான்முகன், துர்கை, கங்காளர் சிற்பங்கள் ரொம்ப சிறப்புடையது. லிங்கோத்பவ மூர்த்தியினை சுற்றிலும் தீச்சுடர்கள் இருக்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இத்தகைய தீச்சுடர்களை பெரும்பாலான சிற்பங்களில் காண்பது அரிதான். பெருமானின் சிரசத்துக்கு மேலே அன்னமும் தாளம்பும் விளங்குது. திருவடி பகுதியில் கீழ் நோக்கி வராகமூர்த்தி காணப்படுறாரு. ஜோதி வடிவாக விளங்கும் பெருமானுடைய திருமேனி புராணங்களில் கூறியவாறு அமைந்துள்ளதாக கூறப்படுது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கீழூர் வீரட்டானேஸ்வரர் கோயில். வீரட்டானேஸ்வரர் கோயிலில் விளங்குகிற லிங்கோத்பவ மூர்த்தியுடைய ஜடாமகுடம் மட்டும் தெளிவாக தெரியுது. மேலும் பெருமானின் பின் வழக்கரங்களில் பரசும் திருமுகத்தை காணும் மானும் விளங்க திருவடிகளை காட்டாது காட்சி தருகின்றன. இப்பெருமானின் வலது பக்கத்தில் மேலே அன்னவாகனத்துக்கு மேலே இரு பக்கத்திலையும் தனது காலை தொங்கவிட்டபடி நான்முகன் திருமுடி காண மேல் நோக்கி விரைந்து செல்கின்றார். கீழ்ப்பகுதியில் வராக பெருமான் பூமியை பிழைத்து திருவடி காண விளைகின்றார். இந்த சிற்பத்தில் மட்டும்தான் இந்த இருவரும் பெருமானின் வலது பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விசேஷமான தரிசனம். அடுத்தாப்பில் வர்றது வந்து திருவாலீஸ்வரம். திருவாலீஸ்வரம் கோயிலுக்கு விமானத்தில் முதல் அடுக்குக்கு மேற்கு நோக்கிய வடக்கு பாகத்தில் பிரம்மனும் திருமாலும் அஞ்சலி முத்திரைகளுடன் தனித்து விளங்க சிவனார் ஜோதி வடிவாக காட்சியை தர்றார். ஒரே கல்லால் அமைக்கப்பெற்ற இந்த மூன்று திருமேனிகளையும் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக லிங்கோத்பவ திருமேனி திருவடி பகுதியை தனித்து விளங்கும்படியாக வராகமூர்த்தி காணப்படுறார். இந்த உருவம் பத்மபீடத்திற்கு கீழே தனித்து காண்பது சிறப்பான ஒரு அம்சம். அடுத்தாப்பில் வர்றது வந்து தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற கிழக்கு நோக்கிய லிங்கோத்பவ லிங்க புராண தேவர், அதான் லிங்கோத்பவர் சன்னதி. இந்த கோயிலில் தென்புற கோட்டத்தில் இருக்கிற லிங்கோத்பவர் சிற்பமும் இதனுடன் இணைந்த சுவர் சிற்பங்களும் வேறு எங்கேயுமே காண முடியாத அரிய சிற்பங்களாக இருக்கு. இந்த திருமேனியானது கிழக்கு நோக்கியபடி இருக்கு. பெரிய லிங்க உருவத்துக்கு உள்ள குடைவாக இருக்க பகுதிகள் மான் மழு ஏந்திய சிவபெருமானுடைய முழு உருவமும் இருக்கு. பொதுவாக இதனை ஒத்த லிங்கோத்பவர் சிற்பங்களில் லிங்க
உருவத்தில் சிவபெருமானுடைய பாதங்களும் தலை உச்சியில் காட்டப்பெறாமல் இருக்கும். ஆனால் இந்த சிற்பம் லிங்கோத்பவ மூர்த்தியில் இருந்து வேறுபட்டது ஆகும். சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு கீழே வலது பக்கத்தில் சங்கும் சக்கரமும் ஏந்திய திருமால் கால்களை மண்டியிட்ட வண்ணம் இரு கரங்களை கூப்பியபடி சிவபெருமானை வணங்கும் திருமேனியும் உள்ளது. கோட்டத்திற்கு வெளியே முனிவர்களும் அடியார்களும் கைகூப்பி வணங்கும் சிற்பங்களும் இருக்கு. தத்துவார்த்தமாக நோக்கும் பொழுது திருமுடியினை தரிசித்தலை விட திருவடியினை தேடி சென்றால் நிச்சயம் அவன் அருள் கிட்டும் அப்படிங்கிறத உண்மையை உணர்ந்த திருமால் அப்படிங்கிறது காரணமாக இந்த உருவம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்ப நூல்களில் வந்து இந்த அமைப்பு கூறப்படலை. இந்த ஆலயம் கல்வெட்டில் லிங்க புராண தேவர் அப்படின்னு பெயர் பொறிக்கப்பட்டு இருக்கு. அடுத்தாப்புல திருக்கடவுர் லிங்கோத்பவர். திருக்கடவுர் ஆலயத்தில் மேற்கு கோட்டத்து மாடத்தில் இருக்கிற லிங்கோத்பவர் திருமேனி மற்ற சிவாலயங்களில் காணப்படும் திருமேனி போல காட்சி அளித்தாலும் இந்த சிற்பத்தில் சிறு மாறுதல்கள் காணப்படுகின்றன. சிவனாரின் திருமுடி முழுவதையும் இந்த சிற்பத்தில் காணலாம். பெருமானை சுற்றிலும் தீச்சுடர்கள் ஒளிவிடுகின்றன. வானத்துக்கு மேற்பகுதியில் பூச்சரம் சுற்றப்பட்டுள்ளது. பூக்கள் யாவும் சூரியன் போன்ற அமைப்பில் ஒன்றுக்கு மேலாக ஒன்றாக அடுக்கினார் போல இருக்கு. மேலே பிரம்மனார் திருவடியினை தரிசிக்க சென்று கொண்டிருப்பதும் கீழே திருவடிகளை தேடி திருமால் பூமியினை பிளந்து செல்வதாகவும் வேறு எங்கும் காணப்படாத அமைப்பு ஆகும். அடுத்தாப்புல நம்ம பார்க்குறது வந்து குன்றக்குடி குகை கோயில் மலைக்குழுந்தீஸ்வரர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டத்தில் குன்றக்குடி மலைக்குழுந்தீஸ்வரர் குகை கோயிலில் குடையவரை சிற்பமாக லிங்கோத்பவர் சிற்பம் காணப்படும். இந்த சிற்பங்களுக்கு மேலே வண்ண கலவைகள் பூசப்பட்டு இருக்கு. அடிமுடி தேடும் காட்சியினை செவ்வக வடிவில் அமைத்துள்ளனர் நம் முன்னோர்கள். பானத்திலிருந்து வெளிப்படுவதாக அமைந்த சிவனாருடைய சிற்பம் கம்பீரமாக இருக்கு. பின்கரங்களில் மானும் வலுவும் காணப்படுகின்றன. முன் வழக்கரம் பெரும்பாலும் அபயமாகத்தான் காணப்படுது. ஆனால் இங்கு வரதகரமாக உள்ளது. இடகரம் தொடையிலே பதிந்தவாறு காணப்படுது. சிவனாரின் வலது பக்கம் சமபாத நிலையில் பின் இரு சக்கரங்களில் அக்கமாலை கமண்டலம் ஆகியவற்றை ஏந்தியும் முன் இரு கரங்களில் அஞ்சலி முத்திரையுடன் பெருமானை சேவித்தபடியும் நான்முகன் காணப்படுறார். சிவனாரின் இடப்பக்கம் கிரீட மகுடம் சூடி பின் இரு கரங்களில் சங்கு சக்கரம் தொழுதபடி நின்ற நிலையில் திருமால் விளங்குகிறார். திருமுடியை காணும் உத்வேகத்துடன் பிரம்மன் அன்னவடிவில் வானை நோக்கி செல்லும் காட்சி தனியாக மேலே காட்டப்பட்டுள்ளது. கீழ்ப்பகுதியில் வராக அவதாரம் காட்டப்படவில்லை. இதுவும் காண வேண்டிய அரிய லிங்கோத்பவர் குடை சிற்பம் ஆகும். மேலும் தொடர்ந்து லிங்கோத்பவர் வடிவங்களை பற்றி நம்ம தொடர்ந்த பதிவுகளை பார்ப்போம். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கு மேரிவா போற்றி திருச்சிற்றம்பலம்.